தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவட்டும். யோவான் சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு பேசி வருகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தார். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தார். யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே 24 வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கிறது. அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நம்பி இணங்கவில்லை. ஆகவே தேவ மக்களே, பிள்ளைகளே, இயேசு ஒரு மனுஷனாக பிறந்திருந்தாலும், பல மகான்களோடு இயேசு ஒப்பிட்டாலும், எத்தனையோ புனிதர்களோட, சீசர்களோட, சித்தர்களோட இயேசுவை ஒப்பிட்டு சொன்னாலும், அவர்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசங்கள், அநேக வித்தியாசங்கள் உண்டு. இயேசுனுடைய பிறப்பு, அவர் உயிர்த்தெழுதல், திரும்ப வருகிறேன் சொல்கிற ஒரு விதம் எல்லா மகான்களுக்கும் பொருந்தாது. அதோடு கூட இன்னொரு விஷயம் என்னவென்றால், இன்று தலைப்பின்படி இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அப்படின்ட்டுருக்கு. இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. ஓரளவில் கணிக்கலாம், மழை வரும்னு கணிக்கிறாங்க, புயல் வரும்னு கணிக்கிறாங்க, நாட்டு நடப்புகளை ஓரளவில் கணிக்கலாமே தவிர, அதே போல் மரணத்தை கூட சிலர் டாக்டர்கள் சொல்வதுண்டு. 1 மாதத்துக்குள்ளே, 2 வாரத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளே, திட்டமாக சொல்ல முடியாது. அந்த அளவில் மனுஷன் ஓரளவில் கணிக்கலாம். அதான் மனு ஈசன்னு சொல்கிறாங்க. கடவுளோட, கடவுளுக்கு ஒப்பனையாக மனு ஈசன், ஈசன்னா இறைவனை குறிக்கும். அந்த இறைவனோட ஒப்பிட்டு மனு ஈசன், மனுஷனுக்கு அந்த ஈக்குவல் பவர் இருக்கிற மாதிரி சொன்னாலும், தேவனோடு அவனை இணைச்சி சமம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு மரணம் இருக்கே. அதனால் கடவுளோட ஒப்பிட்டு ஒரு மனுஷனே ஓரளவில் போனாலும் கூட, முழுசாக கடவுளுக்கு மேலே அவன் போக முடியாது. மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியே தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி என்னென்னா, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு நிலைமை தான். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாமே அவன் செயல். இறைவன் மிக பெரியவன். இப்படி பல காரியங்கள் சொல்கிறான் இல்லையா, எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த தன்மை, எல்லாவற்றையும் தெரிந்த அந்த ஒரு நினைவாற்றல், அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு பவர் மனிதனாய் வந்த இயேசுவுக்கு இருந்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனிதனோடு இயேசுவை சாதாரணமாக ஒப்பிட முடியாது. புத்தன் இயேசு, காந்தின்னு ஒப்பிடுறாங்க. மகானாக பூமியில் பல மனுஷர்கள் பிறந்திருந்தாலும், இயேசுவும் அதே பிறப்பில் பிறந்து வந்ததுனால ஒப்பிடலாம். ஆனால் நாளை நடப்பது தெரியாது. இப்போ மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். ஒரு வெள்ளிக்கிழமையில் தொழுகை நடத்திட்டு வரும்போது கோச்சேவால் கொல்லப்பட்டார். அது அவருக்கு தெரிஞ்சதா? தெரியல. புத்தர் 80 வயசில் அவர் சமாதியானார், இறந்தார். அவருக்கு அது தெரியல. முகமது நபி இறந்த இடத்துலையே அடக்கம் பண்ணப்பட்டார். அது எங்கே போகிறேன்னே தெரியாமல், தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அநேகர் சொல்கிறாங்க. அவங்க மரணத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. இந்திரா காந்தி அம்மா அவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க 1984. மெய்காப்பாளரால் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதா? தெரியல. அவங்க மகன் ராஜீவ் காந்தி 1991 சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் 21ஆம் தேதியில் வெடிகுண்டு வச்சு
தகர்த்து கொன்னாங்களே அது அவருக்கு தெரிஞ்சதா? தெரியல. அவர் தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விபத்தில் இருந்தார், அது அவருக்கு தெரிஞ்சதா? தெரியல. அமெரிக்கா கென்னடி, ஜனாதிபதி கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார், இன்ன வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்குது, அது அவருக்கு தெரியல. இப்படி எத்தனையோ மகான்கள் பெரிய ஆளுகளுடைய மரணமெல்லாம் மர்மமாக இருக்குது, அவங்களுக்கு அது தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் இயேசுனுடைய மரணத்தை பற்றி தெளிவாக இயேசு சொன்னார், என்னைய சிலுவில் அறைய போகிறாங்க, நான் வேதபாரகரால் மூப்பரால் பாடுபட போகிறேன், என்னை சிலுவில் அறைஞ்சு கொல்லுவாங்க, ஆனாலும் மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன் இல்லை சொன்னார். இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. அதனால தான் அவர் காவல் வச்சாங்க. ஒருவேளை அவங்க சீசர்கள் அவரை திருடிட்டு போயிட்டு உயிர்த்திருந்தாருன்னு எப்படி நம்புறது நம்ம? அது முந்தைய ஏமாத்த விட பின்னாடி ஏமாத்து பெருசாக இருக்கும், அதனால் காவல் வைங்கடான்னு சொல்லி காவல் வச்சாங்க. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மற்ற 28 இருக்குது. அப்படி எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி மற்ற 24:35 சொன்னார். எதுக்காக சொன்னார்னா, கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் என்ன, உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன, திரும்ப நீங்கள் வரப்போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அதுலேயே 3 அதுலேயே மற்ற 24:3 சீசர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பதில் சொன்னார்னா, யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் வரும், நாட்டுக்கு நாட்டு சண்டை, கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் வருவாங்க, என் பேரை சொல்லி ரொம்ப ஆளுக ஏமாற்றுவாங்க, என் பேராலே அட்டூழியங்கள் நடக்கும், வஞ்சனைகள் நடக்கும், ஏசு அங்கே இருக்கார் இங்கே இருக்கிறான்னு சொல்லி அநேகர் பொய் சொல்லுவாங்க, பொய்யான அற்புதங்கள் செய்வாங்க, அடையாளங்கள் செய்வாங்க, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன், அவங்கள நம்பாதீங்க, அவங்கக்கிட்ட போகாதீங்க, நான் அப்படியெல்லாம் திரும்ப வரமாட்டேன், அவங்க சொல்கிற மாதிரி வரமாட்டேன், கள்ள தீர்க்கதரிசிகள் ரொம்ப பேர் வருவாங்க, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு சொல்லணும், அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லி அதில் 14 சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் சொல்லும் போதெல்லாம், 2000 முன்னாடி சொல்லும் போதெல்லாம் ஒரு 11 தான் அங்கே, ஒரு 12 தான் நின்னாங்க. எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க, எந்த ஒரு தொலைதூர அளவில் போக வசதியும் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலம் அது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்குன்னு சொன்னால் தான் சுயசே உலகம் முடியும்னா அது நடக்கிற விஷயமா? ஆனால் இன்றைக்கி கரெக்டாக எழுத்தின்படி அவர் சொன்னதெல்லாம் நடந்து விட்டது, நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது இயேசு முக்காலத்தும் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் புரிந்தவர், எல்லாம் அறிஞ்சவர். அதனால் இயேசுவை ஒரு சாதாரண மனிதனாக நம்ம கருதவே கூடாது. மனிதனாக வந்திருக்கலாம், ஆனால் அவர் தேவகுமாரன்று சீசர்கள் பலமாக சாட்சி கொடுத்தாங்க. தேவன்று நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ, கடவுள்னு யாரை சொல்கிறீங்களோ, அவருடைய குமாரன்று இவர் தன்னை அழைத்து கொள்வதற்கும் சீசர்கள் சொல்வதற்கும் காரணம் இவருடைய அடையாளங்கள், அற்புதங்கள், இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், உபதேசங்கள், ஒழுக்கம், இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கடவுள் இருப்பார், இவரே இப்படி இருப்பார்னா அப்பா வந்து கடவுள் சொல்கிறது இதை விட பரிசுத்தமாக இருப்பார், அன்பாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், நல்லா இருப்பார். இதுதானே நம்ம சொல்ல வேண்டியது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்கான்னு சொல்லி ஒரு பழமொழி மாதிரி இயேசு கிறிஸ்துடைய அடையாளங்கள் காரியங்கள் பார்க்கும்போது அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், ஒப்பிடலாம், ஏசு கடவுளை அறிஞ்சிக்கலாம். அதனால் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியார், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். மற்ற மகான்களோட இயேசுவை ஒப்பிட முடியாது. அதுலேயே நீங்கள் யோவான் 2:25 பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் முக்காலும் அறிஞ்சவர், மனுஷனை பற்றி தெரியும். அத்திமரத்தின் கீழ் இருக்க உன்னை கண்டேன்னு நாத்தான் வேலை சொன்னார். லாசரு இறந்துட்டான், நான் போய் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காமையே சொன்னார். அதுபோல் என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டத்தில் 12 பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ தொடும்போது அத்தனை கூட்டத்தில் கரெக்டாக சொன்னார்.
சகேயு யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்க்கணும்னு காட்டாத்தி மரத்தில் மேலே ஏறி பார்த்தான். அங்கே நின்று இயேசு, சகேயே சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. 38 வருஷமாக ஒருத்தன் வியாதி படுக்கையில் கிடக்கிறான். பெதஸ்தா குளத்தில் யோவான் 5 அதிகாரத்தில் வெகுகாலம் அவன் வியாதியாக இருக்கான்னு சொல்லி அங்கே தேடி போய் நீ சுகமாக விரும்புகிறாயான்னு சொல்லி அவனை சுகமாக்குனார். 18 வருஷம் நிம்மறக்கூடாத ஒரு கூனியை இறக்கப்பட்டு அந்த அம்மா கேட்காம இவரே போய் சுகமாக்குனார். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஒரு தலைவன் வந்து ஆண்டவரே என் மகனை சுகமாக்கணும்னு சொல்லும்போது அவன் இப்போ சுகமாக இருக்கான் போ, பிழைச்சிருக்கான் போ அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் பார்க்குறான், அதே மாதிரி பிழைச்சிருக்கான். என்ன டயத்தில் பிழைச்சிருக்கான்னு அங்கே கேட்குறான். அவன் ரொம்ப பெரிய கில்லாடியாக இருப்பான் போல் இருக்கு. விசாரிக்கும் போது இவர் என்ன டயம் சொன்னாரோ அதே டயத்தில் தான் அங்கே சுகமாக இருக்கு. இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். அதனால் இயேசு எல்லாம் அறிஞ்சவர், எல்லாம் தெரியும். யாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லவர், வெள்ளவர், அவர் கெட்டிக்காரரு, அந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்பக்கட்டு கட்ட வேண்டிய, முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கி இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மற்றவர்களோட இயேசுவை உப்பட வேண்டாம். இயேசு மனிதனாக வந்தார், உண்மை தான். ஆனால் அவர் தேவகுமாரன். சாதாரண மனிதனோட இயேசுவை இனிமேல் ஒப்பிட்டு சமமாக கருத வேண்டாம். இயேசுவை அறிகிற அறிவு, அவரை அனுப்பின தேவனை அறிகிற அறிவு தான் மனுமக்களுக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 அவரே சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து இந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் பழைய ஏற்பாட்டை பற்றி தான் அதிகமாக அறிந்து கொள்கிறாங்க. இயேசுவை அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவு தான் மேன்மையானது. எல்லா நூல்களையும் என்னை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்லி எந்த மதமாக இருந்தாலும் எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்கள். அது என்னை குறித்து எழுதியிருக்கு, சாட்சி கொடுக்குதுன்னு சொல்லி யோவான் 5:39 இயேசுவே சொன்னார். அதனால் முக்காலத்துக்கும் பெரியவர், எல்லாவையும் அறிஞ்சவர் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன நிலைமையில் நீ இருக்கணும், என்ன நிலைமையில் இருக்க வேண்டும், எப்படி உங்களை கர்த்தர் உயர்த்துவது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் உங்கள் சுய புத்தியில் சாயாமல் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி அதிலேயே 29:30 சொல்லி சொன்னார். அந்த தேவ மக்களே, எத்தனையோ பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகளில் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்கிறதுக்கு குறிகாரங்களை தேடுறீங்க, விஞ்ஞானிகளை தேடுறீங்க, வக்கீல்களை தேடுறீங்க, டாக்டரை தேடுறீங்க. எல்லாவற்றுக்கும் பெரியவர் இயேசு, எல்லாமே அவர் அறிஞ்சவர். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இறந்தவர் இறந்தவராக போயிடல, 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார் இல்லையா, அந்த உயிர் தெரிந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். இப்போ இருக்கார், இன்றைக்கு இருக்கார். உங்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், மனதுக்குள்ளேயே உங்கள் காரியங்களை சொல்லி பாருங்கள். இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவர். உங்கள் வாழ்க்கையை அவருக்கு தெரியும், அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், அவரை கூப்பிடுங்க. அவருக்கும் உங்களுக்கு ஏஜெண்டாக பாஸ்டர்களை வைக்காதீங்க, போதர்களை வைக்காதீங்க. எல்லாமே ஏறக்குறைய ப்ராடாக தான் இருக்காங்க, பொய்யாக தான் இருக்காங்க, பிழைப்புக்காகத்தான், வகிர்க்காக தான் இருக்காங்க. ஒரு சில நல்ல பாஸ்டர்கள் இருக்கலாம், அவங்கள கண்டுபிடிக்க முடியாது நம்ம. 99% மோசமாக இருந்தால் நீங்கள் 1% எங்கே போய் தேட முடியும்? அதனால் இயேசு உயிரோடு இருக்கார், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். தீர்க்க தரிசனம் என்ற பேரில் அநேகர் போய் சொல்கிறாங்க, நடக்க வேண்டியது சொல்வேன் அப்படின்னு சொல்லி. போன தடவையெல்லாம் ட்ரம்ப் திரும்ப ஜனாதிபதியாக வருவார், கர்த்தர் சொல்லிட்டார், இவர் வருவார், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் அமெரிக்காவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. அப்போ பெரியாள் சொன்னால் பெருமாள்னு சொல்லி அவன் ஜாதி ஆளுக அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா போதகர்கள் நிறையா பேர் ஜாதி அடிப்படையில் சப்போர்ட் பண்ணி பணத்தை கொட்டி கள்ள தீர்க்க தரிசிகளை மறைச்சி கள்ள ஊழியர்களை ஜாதி அடிப்படையில் ஊக்குவிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. யாருமே
மனுஷன்தான். ரோமர் 3:4 தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக அப்படின்னு பவுலே சொல்கிறான். அவனையும் சேர்த்துக்கிட்டு தான் சொல்கிறான், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. பொய்யுறையாத தேவன் தான் தேவன். தீத்து 1:3 போட்டிருக்கு, பொய்யுறையாத தேவன். இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் போகும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அவர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது பூர்வத்தாருக்கு நீங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லும்போது மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தை அடிக்கடி அழித்து சொல்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதனால் இயேசு ஒருவரே உண்மை உள்ளவர். அவர் அதனால தான் சத்திய நானே சத்தியம்னு சொன்னார். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். சத்தியமே கடவுள்னு காந்தி சொன்னார், நானே சத்தியம்னு இயேசு சொன்னார். அதனால் உண்மை பேசுகிற உண்மை வடிவமான சத்திய வடிவமான இயேசுவை நம்புங்க. அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சர்ச்சுக்கு தான் போகணும், அங்கே தான் போகணும், ஏவங்கிட்ட தான் போய் காணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனதிலையே நினைங்க, ஏசப்பா என் மனதுக்குள்ளே இப்படி இருக்குது, என் விஷயம் இருக்குது, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு முடிவு கொடுங்க. யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல, யாருக்கிட்டேயும் போக முடியல, உலகத்தில் எல்லாம் பொய்யாக இருக்குது. நீர் உண்மையில் உயிர் உள்ளவர் என்று சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் மனசுக்குள்ளேயே நினைங்க. இலக்கணமாக பேசணும்னு அவசியம் இல்லை, நல்லா சரளமாக சொல்லணும்னு தேவையும் இல்லை, மனசுக்குள்ளேயே நினைங்க. உடனே அவர் அறிவார், உள்ளத்தின் நிறைவை அவர் அறிவார், உள்ளத்தின் இயக்கங்கள் அறிவார், தூரத்திலிருந்து அவர் அறிகிறவர். இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே அறிந்தவராய் ஒப்பு கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.